ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் புளி சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேங்காய், ஆனியன், புளி, மிளகாய், ஸோ இது வச்சு தான் வந்து சட்னி செய்ய போகிறோம். ஆயில் வந்து போட்டுடலாம், நல்லா வந்து காயட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரமிளகாய் அண்ட் தென் ஆனியன் வந்து போட்டுடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து வதங்கணும். அப்படின்னா சீடு மாதிரி நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணோம், நல்லா வதக்கி போகிறோம். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து நல்லா வதக்கிட்டுருவோம். தேங்காய் வந்து நல்லா வதங்கிட்டு புளி வந்து போட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு குக்காக ஒரு சட்னி பண்ணோம்னா இது வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து ஆட் பண்ணலாம், நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோம், நல்லா வதங்கட்டும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த சூடிலே வந்து ஆகட்டும். கொஞ்ச நேரம் பார்த்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து சட்னி வந்து போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து பவுலுக்கு போட்டுட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டலெல்லாம் வந்து செய்வாங்க இல்லையா, சேம் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சட்னி வந்து அரைச்சிட்டு முடிஞ்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து மசிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயட்டும், நல்லா காஞ்சி போயிருக்கும். ஸோ கடுகு போடலாம், கடுகு போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் போடலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து பொரியணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கும், நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து நல்லா வந்து வதங்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருமாயை வந்து ஆட் பண்ணிக்கும். ஸோ வதங்கிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. புளியோகரக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் சட்னி, தேங்காய் ஒச்சக்கல் போட்டு சட்னி செஞ்சுருக்கேன். ஸோ இது எதுவுமே இல்லை, தேங்காய் ஒச்சக்கல் அங்கே பார்த்திங்கன்னா உப்பு பச்சை மிளகாய் போட்டுட்டு செஞ்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா கேடும் வந்து நல்லாயிருக்கும் புளியோகரக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து, ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஆர் கல்லாம் போனாக்கா சட்னி வந்து கேர்டு தான் தருவாங்க, சூப்பராக இருக்கும். இங்கே எம்டிஆர் பிசி லைக்கணும், புளியோகருக்கு வந்து கேர்டு வந்து தருவாங்க. ஸோ நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ நல்லா வந்து கொச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம், நல்லா வந்து பொறிட்டோம். ஸோ நல்லா வந்து கொச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் சட்னி வந்து அதை வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் பை ஃப்ரம் ஐஸ்வரி. பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான தோசை வந்து போட போகிறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திருப்பி போட்டுடலாம். தோசை வந்து பர்ஃபெக்டாக வந்து கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து வச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதான தோசைக்கு என்னோடய ஃபேவரட்டான சட்னி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு.
சூப்பராக. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா தோசை அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சட்னி. ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.